பிளஸ்டே எவ்ரிவன். உலகின் தலை சிறந்த சொல் செயல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏதாவது செய்ய நினைக்கிறோம், ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் நினச்சிட்டோம்னா அதை உடனே செய்திட வேணும். இன்றே செய், அதை நன்றே செய், அதான் அந்த விஷயமே. ஏதாவது நாங்கள் ஒரு நல்ல விஷயம் நாங்கள் நினச்சிருக்கோம்னா அதை வந்து டைமை வேஸ்ட் பண்ணி அதை பற்றி யோசித்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து சரியாகவே செய்ய முடியாது. அதனால் சொல்கிறாங்க என்னென்னா, செய்ய நினச்சதை செயலில் காட்டுங்க. இல்லைன்னா நாங்கள் அப்படியே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போகும்போது யாராவது வந்து கதைச்சி எங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணி, இல்லைன்னா நாங்களே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த விஷயம் வந்து அந்த ஒரு ஒரு எடுத்துட்டு வரும்போது இருந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும், ஒரு பவர் இல்லாமல் போயிடும். அதனால் செய்ய வந்த நல்ல விஷயத்த டக்குன்னு செய்யணும், அதை செஞ்சு செயலில் காட்டணும். கதைச்சிட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கக்கூடாது டைமாக தான் அந்த விஷயமே. கதையை விட்டுட்டு வெளியே பாருங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் அந்த விஷயம். இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டும், நாங்கள் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். மிஸ்டர் அர்ச்சனா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை பற்றி நான் ஒரு 3 வீடியோ இது வரைக்குமே போட்டிருக்கேன். அது நிறைய ஆளுங்க பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் சரி, அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட பாயிண்ட்ஸ், இல்லை என்ன செய்யலாம் இல்லை என்ன செய்யக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர், ஏன்னா அதை பார்த்து நான் சொன்ன விஷயங்களை சரியாக விளங்கிட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒரு 1-2 காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக பார்க்கல, சரியாக அதை என்ன சொல்கிறேன்னு விளங்கி கொள்ளாமல் 2-3 காமெண்ட்ஸ் வந்துருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல சரியாக கவனிக்க வேணும், சரியாக கேட்க வேணும். என்ன நாங்கள் சொல்கிறோம், இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இதில் ஏதாவது ஒரு சரியான விஷயம் இருக்கா, அதை பார்த்துட்டு காமெண்ட்ஸ் பண்ணால் அது ஒரு சரியான ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன விஷயம்னா, இப்போ மிஸ்டர் அர்ச்சனா அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே ஒர்க் பண்ண அங்கே வேலை செய்கிற சில ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கிற சில பல ஒரு சரியில்லாத விஷயங்கள் அது எல்லாமே சொல்லியிருந்தார். இப்போ வந்து என்ன விஷயம்னா, நாங்கள் நான் அந்த வீடியோஸில் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அந்த போட்ட 3 வீடியோஸ்லையுமே நான் யாரையுமே சப்போர்ட் பண்ணி கதைக்கவே இல்லை. சப்போர்ட் பண்ணி கதைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா அங்கே வந்து அது பாயிண்ட் இல்லை. முதலாவது நான் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, நான் கதைச்ச விஷயம் வந்து என்னோட மக்கள், அந்த பாவப்பட்ட மக்கள் இல்லை அப்பாவி மக்கள் அங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற இல்லை தமிழ் சைடில் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற மக்களை பற்றி தான் இப்போ நான் கதைச்ச விஷயமே அதுதான். அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு இப்போ மிஸ்டர் அர்ச்சனாவால் இப்போ அவர் எடுத்து வச்ச விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா, அவங்க வந்து ஏமாற்றப்படாமல் இருப்பாங்களா, இல்லை இவ்வளோ நாள் ஏமாற்றப்பட்ட மாதிரி இன்னுமே ஏமாற போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு சரியான சேவைகள் தேவைகள் எல்லாம் அவங்க நினச்சபடியே கிடைக்குமா, அதுதான் அங்கே நான் சொல்ல வந்த விஷயமே தவிர எனக்கு இவங்களும் பெருசில்லை இவரும் பெருசில்லை யாருமே பெருசில்லை. ஏன்னா அங்கே கதைக்க வேண்டிய விஷயம் வந்து நாங்கள் அந்த மக்களை பற்றி தான். வெளிநாடில் இருக்கிற மக்கள் வந்து சும்மா சொல்லலாம், நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், நீங்கள் அங்கே இருக்கிறவங்க போய் மிஸ்டர் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை அவருக்கு பின்னுக்கு போய் நீங்கள் நில்லுங்க சப்போர்ட் ஆயிருங்க எல்லாமே சொல்லலாம். ஆனால் அங்கே இருந்து அந்த இடத்துல அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிற மக்கள் தான். அதை வந்து எல்லாருமே சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். மிஸ்டர் அர்ச்சனா விஷயம் தெரியும் எல்லாமே, அவர் அங்கே நிறைய நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கொலம்புக்கு போயிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு போயிட்டு மண்டே வந்து திருப்பி இங்கே வந்துட்டார். சாவகச்சேரிக்கு வந்துட்டு அவர் சொல்கிறார், அவங்க கேட்டவங்களுக்கு எல்லாருமே சொல்கிறார் என்னடான்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து வர்றாங்க, நிறைய மினிஸ்டர்ஸ் வர்றாங்க, வந்தவுடனே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குன்னு சொன்னார். அவங்களும் வந்தாங்க, அங்கே பார்த்தா எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். மிஸ்டர் அர்ச்சனா மேல பார்த்தீங்கன்னா ஒரு சில பல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க. அவரை ஜூலை எண்டிலும் என்னமோ வந்து திருப்பி வந்து அவங்க எவிடன்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிஸ்டர் அர்ச்சனா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ திருப்பி அவர் சொல்கிறார், நான் மறுபடியும் இங்கே நான் நிற்க முடியாது, நான் கிளம்புக்கு போகிறேன்ட்டு போகிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2021 ஒரு தரம் வந்தேன், இதே மாதிரி நடந்துச்சு, நான் இனிமேல் ஜப்னா சைடே வரமாட்டேன்ட்டு போனேன், மறுபடியும் இப்போ வந்திருக்கேன், இப்போயும் அதே மாதிரியே நடந்திருக்கு, இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு திருப்பியும் அதையே தான் சொல்லிட்டு போகிறார். இங்கே ஒரு விஷயமும் நடந்த மாதிரியே தெரியல, பார்க்குறவங்களுக்குமே எல்லாருக்குமே தெரியும். அது போக இப்போ வந்து ஒரு லாயர், இப்போ அவரோட ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன போட்டிருக்காருன்னா, யாராவது ஒரு நல்ல லாயர் ஒன்று எனக்கு மனிதாபிமானம் உள்ள ஒரு லாயர் ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி. உண்மையிலே நீங்கள் இங்கே தான் சரியாக கவனிக்க வேணும். ஏன்னா அவர் வந்து எடுத்த விஷயம், மக்களுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன், இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், மக்களுக்கு நல்ல விஷயம் செய்ய போகிறேன்னா, யாராவது மக்களுக்கு நான் ஒரு விஷயம் செய்ய வந்துட்டேனாலே உடனே அதை டக்கு டக்குன்னு செய்ய பார்க்கணும். அப்போ அவர் உடனே உண்மையிலேயே அவர் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அவர் என்ன செய்திருக்க வேணும்னா, அவரே தேடி பார்த்து நல்ல ஒரு லாயரை எடுத்திருக்க வேணும். முதல்ல எடுத்துட்டு அவர் என்ன பண்ணணும்னா, ஃபேஸ்புக் பேஜில் போட வேணும் போயிட்டு, நான் வந்து மக்களே நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் டென்ஷன் இல்லை ஒன்றும் இல்லை, நான் நல்ல ஒரு லாயர் ஒன்று எடுத்துட்டேன், எனக்காக ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு லாயர் ஒன்று கிடைச்சிட்டார், நல்ல சூப்பரான லாயர், இது வந்து நாங்கள் இவரை வச்சு நாங்கள் எல்லாமே செய்யலாம், எங்களுக்கு தேவையான விஷயங்களை இல்லை தமிழருக்கு இல்லை இந்த விஷயம் எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு
ஒரு முடிவு ஒண்ணு டக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்ல வேணும், சொல்ல வேணுமா இல்லையா? அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரோட காரை விற்க போறேன், ஏன்னா எனக்கு கேஷ் வேணும், காரை விற்க போறேன், அதுக்கு வந்து யாராவது இதை வாங்குங்கன்னு சொல்ற. இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன கேள்வினா, மிஸ்டர் அர்ச்சுனா வந்து ஒரு தனி ஆளா, அவருக்கு யாருமே இல்லையா இந்த ஸ்ரீலங்காவிலே? அவரை விட யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா? ஏன்னா அவர் இன்டர்வியூஸ் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கு, அவருக்கு 4 பிரதர்ஸ் இருக்காங்கன்னு. அப்படி பார்த்தாலுமே பிரதர்ஸுக்கு வைஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ அந்த வைஃப் அந்த பிரதர்ஸோட ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அவரோட வைஃப் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேறு வேறு ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போது அவ்வளவுமே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கும்போது இவர் எதுக்காக இந்த விஷயத்தை வந்து இங்கே ஃபேஸ்புக்கில் போட்டு கேட்குறாரு? அதான் என்னோட கேள்வி. இவர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸை இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே இந்த விஷயங்களை கேட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே நான் செஞ்சிட்டேன்னு வந்து இதில் போட முடியாதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் இன்டர்வியூ எல்லாமே 2-3 டிவிக்கு யூடியூப்ஸுக்கு கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், என்னட்ட வந்து பெரிய சொத்து எல்லாமே அப்படி எல்லாம் என்னக்கிட்ட கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அது தவிர பேங்க் பேலன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே மைனஸில் இருக்குது. வேணுமென்னா என்னோட அக்கௌண்ட் நம்பர் இந்த இருக்குது, இந்த அக்கௌண்ட் நம்பர் அவர் சொல்கிறாரு, இதில் அக்கௌண்ட் நம்பர் இந்த பேங்க், இதில் போய் நீங்கள் வேணுமென்னா செக் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற தமிழ் ஆளுங்க எல்லாருமே அவருக்கு பேங்க்கில் அவரோட பேங்க்குக்கு கேஷ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நடந்த இன்டர்வியூ காலையில் நடந்ததில் வந்து அவங்க யூடியூபர்ஸ் கேட்கும்போது இவர் சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல அவங்க எப்படி என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, சில வேளையில் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியை வச்சு அவங்க கேட்டு எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஐடியை வச்சு கேட்குறேன்னா எப்படி கேட்குறது? ஒன்று வந்து இந்த ஐடியை வச்சு கேட்குறவங்க வந்து முதல்ல அவங்க ஏதாவது ஒரு 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 என்ன வேலை, ஒரு திருட்டுத்தனமான வேலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு ஆளோட ஐடியை எடுக்கிறதுனாலே அது பிழையான விஷயம், ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் எடுக்கிறது உண்மையிலேயே பிழையான விஷயம். அப்போ ஒரு ஐடி நம்பரை வச்சு பேங்க் மேனேஜர் இல்லைன்னா பேங்க் ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்டு இன்னொரு ஆளோட ஐடி எடுக்கிறதுனா அது பிள்ளையான விஷயம் இல்லையா? அப்போது நீங்கள் வந்து ஜெஃப்னாவிலையோ இல்லை வேறு வேறு இடத்துல சில டாக்டர்ஸ் சில ஸ்டாஃப்ஸ் வந்து சரியில்லாமல் திருட்டுத்தனமானோ இல்லை ஒரு ஃபார்ஜரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த நீங்கள் பண்ண வேலையை எப்படி என்ன எடுக்கிறது? அப்போ அதுவும் ஒரு சரியில்லாத வேலை. அப்போது ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆள் செய்கிற வேலை வந்து இது இந்த விஷயத்துக்காக தானே நான் செய்தேன்னு அந்த ஆள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஆள் ஸ்டார்ட் பண்ணும், இப்படி 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 ஸ்டார்ட் பண்ணி வந்து தான் எல்லாமே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குழப்பமாக போய் குளறுபடியாக போய் எல்லாருக்குமே பிரச்சனையாக முடிகிறதே இந்த விஷயந்தான். அப்போ அது வந்து அது சரியில்லை. ஆனால் மிஸ்டர் அர்ச்சுனா வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருந்தார் ஒரு இன்டர்வியூவில், அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் இப்போ வந்தால் நான் கொடுக்க இல்லைன்னு சொல்கிறார். அதை கொடுக்க இல்லைன்னு சொன்னாலும் இவங்க எடுத்தது வந்து பிழை, அப்படி அவரோட ஐடியை வச்சு எடுத்தோன்னா அது பிழை. வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், வெளிநாடுன்னா சும்மா கேஷ் வர்றதில்லை. ஆனால் மிஸ்டர் அர்ச்சுனா வந்து தமிழ் மக்களுக்காக, எங்களோட மக்களுக்காக, அப்பாவி மக்களுக்காக, இல்லை பாவப்பட்ட மக்களுக்காக ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு சொல்லி அங்கேருந்து டக்கு டக்குன்னு கேஷ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. நான் அவர் அந்த யூடியூப்பில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இவங்க கேஷ் போடுறது வந்து எனக்கு பிடிக்கல, இப்படி பிச்சை எடுக்கிறதா இருந்தால் நான் எவ்வளோ முதலே செய்து எவ்வளோ கேஷ் எல்லாம் எடுத்திருப்பேன்னு சொல்கிறார். ஒரு மக்கள் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு மனுஷன் எங்களுக்காக உதவி செய்ய வந்திருக்கார், அதை வந்து அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணுறது வந்து இப்படி கதைக்கிறது வந்து அடுத்த ஒரு சரியில்லாத விஷயம். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். அடுத்த பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் கதைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு இல்லை எங்களோட தமிழ் இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னுட்டு செய்கிறீங்க, அது சரி. ஆனால் நீங்கள் யோசிச்சுட்டு செய்ய வேணும். ஏன்னா நீங்கள் செய்கிற உதவி வந்து அங்கே அந்த இடத்துல இருக்கிற இல்லை அந்த 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 பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற தமிழ் மக்களை வந்து இன்னுமே பாதிச்சிடக்கூடாது, இல்லை அவங்களோட சேஃப்டிக்கோ இல்லை அவங்க இருக்கிற ஒரு கொஞ்சம் சந்தோஷத்தையுமே அது குறைக்காத மாதிரி இருக்க வேணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு மக்களுக்காக ஏதாவது செய்ய நினைச்சவங்க என்ன பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மக்களுக்கு முன்னாடி, அதாவது மக்களுக்கு முன்னால் இருந்து ஒரு கார்டு மாதிரி இல்லை ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய வால் மாதிரி இருந்து மக்கள் எல்லாமே பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயம் அவங்க முதலே எல்லாமே கேட்டு தெரிஞ்சு எல்லாமே வந்துட்டு தான் அவங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு உள்ளே போயிட்டு நிற்கிறாங்க, மக்களுக்கு பாதுகாப்பாக வெளியில் நிற்காம மக்களுக்கு உள்ளேயே போயிட்டு நாங்கள் இதை செய்கிறோம் நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே எல்லாமே நீங்கள் அதை செய்யுங்க, நீங்கள் அதை சொல்லி பாருங்கள், நீங்கள் ஒரு லெட்டரை கொடுங்க, நீங்கள் அதை செய்யுங்க அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு சரியான சேவையை செய்கிற மாதிரியே தெரியாமல் இருக்குது. மக்கள் இதனால் வந்து பாவப்பட்ட மக்கள் அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை இதனால் ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு வருமானு தெரியாமல்
இதுவும் பண்ண முடியாமல் அதுவும் பண்ண முடியாமல் எல்லாமே தவிச்சு போயிட்டு நிற்கிறாங்க. ஒரு உங்களுக்காக ஹெல்ப் பண்ண வர்றோன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை, அதுக்கு தேவையான எவிடன்ஸை எல்லாமே ரெடி பண்ணி வைக்க வேணும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிள்ளையாக இருக்குது, அந்த விஷயத்தை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ண வேணும்னா என்ன பண்ண வேணும்? முதல்ல எல்லாமே ரெடி பண்ணி வைக்க வேணும். இல்லை ஒரு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்க வேணும், இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்க வேணும். இல்லைன்னா செய்கிற விஷயங்களை டக்கு 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 டக்குன்னு செய்ய வேணும். ஒரு ஆற போட்டுட்டு இல்லைன்னா நிறைய தேவையில்லாத விஷயங்களை கதைச்சிட்டு இருக்கும்போது வந்த விஷயம் வந்து மறந்து போகும், இல்லைன்னா வேறு சில ஆளுங்களால் அது மறக்கடிக்கப்படும். அப்போ இதைத்தான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து நான் வர்றேன்னு சொன்னோன்னே எல்லாருமே பயப்படுறாங்க, அந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு எல்லாருமே என்னை கூப்பிட்றாங்க. முதல் சொன்ன விஷயம் என்ன, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க, அந்த இடத்துக்கு போனோன்னா எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க, நான் வர்றேன்னு சொன்னா அதிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு பார்க்க போனால் சொன்ன சில ஒரு ஒரு இவர் மிஸ்டர் அர்ச்சனா சொன்ன டாக்டர் சில வேலை பண்ணினவங்க அவங்க வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லா டாக்டர்ஸுமே சரியில்லை, இவர் மட்டும்தான் சரியான ஆளுன்னு நாங்கள் எடுக்க முடியாது. சில ஒன்று ரெண்டு சரியாக செய்யாத டாக்டர்ஸுக்காக எல்லாரையுமே நாங்கள் பிள்ளை சொல்லவும் முடியாது. சில ஸ்டாஃப்ஸ் அப்படி சரியில்லாமல் செய்கிறாங்கங்கிறதுக்காக எல்லா ஸ்டாஃப்ஸையுமே நாங்கள் பிள்ளை சொல்ல முடியாது. எவ்வளோ நல்ல பேருமே இருப்பாங்க. மிஸ்டர் அர்ச்சனா இப்போ சொல்லியிருக்காரு அடுத்த எண்ட் ஆஃப் மந்தில் வந்து அந்த லாயரை கூட்டிகிட்டு போய் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்னோட மெயின் பாயிண்ட் வந்து அவங்க பெருசா இவங்க பெருசா, இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு கிடையவே கிடையாது. முதல்ல வந்து வீடியோ பார்க்குற ஆளுங்க வந்து சரியாக புரிஞ்சு கொள்ளுங்கள். என்னோட விருப்பம் இல்லை நான் யோசிக்கிற என்னோட பாயிண்ட் வந்து என்னோட மக்கள், என்னோட தமிழ் மக்கள், இல்லை என்னோட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த அப்பாவி மக்கள், அவங்களுக்கு வந்து உதவி செய்யன்னு போகிறவங்க சரியாக செய்கிறாங்களா, இப்போ செய்வாங்களா, இல்லை இனிமேல் வருங்காலத்தில் செய்வாங்களா, அதுதான் என்னோட கேள்வியை தவிர வேறு யாரையும் ஒரு சப்போர்ட் பண்ணுறது இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம். இது மட்டும் வர்றவங்க யாராவது ஹெல்ப் பண்ண வர்றீங்கன்னா அதை சரியாக செய்யுங்க. அதை ஒரு அந்த மக்கள் வந்து கவலைப்படாத மாதிரி இனிமேல் ஒரு ஃப்யூச்சரில், இப்போ இல்லைனாலும் இனிமேல் ஃப்யூச்சர்லையாவது சந்தோஷமாகவும் சேஃபாக இருக்கிற மாதிரி செய்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படலாம், எல்லாருமே அவங்கள பார்த்து நாங்களுமே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே.